ஆமா, முதல் கேள்வி, முதல் கேள்வி, அறிவுக்கும் மனசுக்கும், அறிவுக்கும் மனசுக்கும் ஒரு சோதனை வந்துச்சுன்னா நீ அறிவு சொல்றது கேப்பியா மனசு சொல்றது கேப்பியா? மனசு சொல்றதுதான் கேப்பேன். உனக்கு அறிவு இருந்தா தானே முட்டப்பேல. நீ முதல் கேள்வியே வென்று விட்டாய், கழுத விட்டேன். பிள்ளையார் தெரியுமா? பிள்ளையார் தெரியும். எப்படி? அப்படியே உன்னைய மாதிரி இருப்பார். ஆனா அவருக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னது? அவருக்கு மூக்கு நீளமா இருக்கும், உனக்கு சுருங்கி சப்பையா போச்சு. அது என்ன? ஓ மூக்கு மட்டும் டயர்ல ஏறின எலுமச்சம்பளம் மாதிரி இருக்கு. ஓ மூக்கு அப்படியே மூஞ்சிரு மாதிரி இருக்கு. அப்படித்தான் பிள்ளையாரு எதுக்கு எலி மேல உட்கார்ந்துருக்காரு? எந்திரிச்சு எலி ஓடி போயிருக்கு. ஓடுறதுக்கு வழி இல்லையா? இருக்கு குஞ்சு மூஞ்சூரு எம்பெருமான் முருகன் பழனிமலை பழனிமலையில ஏன் கோணத்தோ நிக்கிற? அவர் காலத்துல ஏது சட்டி? எம்பெருமான் முருகன் காலத்துல ஏதா சட்டி? உனக்கு நல்ல சிந்தனை வராது. நல்லா சிந்தனை வரும் பாக்குறியா? ஒரு கோழி, ஒரு கோழி ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போடுச்சுனா ஒரு வாரத்துக்கு எத்தனை முட்டை போடும்? வாரத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணு ஆறு முட்டை போடும். வாரத்துக்கு ஏழு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறாங்க இல்ல பெண்கள். பெண்கள் இணைய மாதிரி பெண்கள், உன்னைய மாதிரி குண்டு பெண்கள். பெண்கள் ஷாம்பு போட்டு குளிச்சா நல்லதா, சீயக்காய் போட்டு குளிச்சா நல்லதா? என்ன மயத்து போட்டு குளிச்சா எங்களுக்கு? என்ன தாப்பா போட்டு குளிச்சா எல்லாருக்கும் நல்லது. ஒரு கோழி, ஒரு கோழி சுமார் எத்தனை நாளைக்கு உசுரோட இருக்கும்? அந்த மாதிரி விருந்தாடி வர வரைக்கும் உசுரோட இருக்கும். அப்புறம் அடிச்சு காய்ச்சி குளிச்சுருவாங்க. மிளகா பொடி இழந்து, மிளகா பொடி மிளகாய் இழந்து, சீரக பொடி, சீரக பொடி சீரகத்துல, சோம்பு பொடி, சோம்பு பொடி சோம்புல இருந்து, மூக்கு பொடி, மூக்கு பொடி மூக்குல இருந்து, மூக்குல இருந்து என்ன வரும்? மூக்குல சளிதான் வரும். வாயே சீக்கியம் பொதி கேள்விகள் ஒத்துக்கிட்டாச்சு. நான் உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு என்ன வேணும்? மச்சான், மச்சா வேணும். ஒருவேளை நான் செத்து போயிட்டா நீ என்ன செய்வே? ஐயா அப்படிலாம் சொல்லாதே மச்சான், உங்க கூடவே வந்துருவேன். அப்பவே ஜோசியக்காரன் சொன்ன என்னது? உன்ன சனிய எங்க ஒன்னாலும் விடாத. கடுப்புல இங்க உத்திரியம்மா.